ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு. கர்நாடகா தெலங்கானாவில் உள்ள ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகங்களிலும் வருமான வரித்துறை சோதனை. கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூரு ஆகிய நகரங்களிலும், தெலங்கானாவில் ஹைதராபாத்திலும் ஆய்வு. சென்னையில் அண்ணாநகர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மகன் கார்த்திக் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுவரை எந்த ஊழலிலும் ஈடுபட்டதில்லை. அண்ணாமலையின் புகார் ஆதாரமற்றது என்றும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம். திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் அனுமதி பெற்று மதுபானங்களை பரிமாறலாம். மதுபான விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சியம்மன் கோயிலில் தங்க சப்பரம் வீதி உலா. நான்கு மாசு வீதிகளில் நின்று திரளான பக்தர்கள் தரிசனம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில வினாத்தாளில் கேட்கப்பட்ட தவறான கேள்விக்கு முழு மதிப்பெண் வழங்க உத்தரவு. 4, 5, 6 ஆகிய கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டதால் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவிப்பு. நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவின் கொச்சியில் நீர் மெட்ரோ சேவை. பேட்டரியில் இயங்கும் ஹைபிரிட் படகுகளின் மெட்ரோ சேவையை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெற வேண்டும். தேர்தலுக்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கட்சியினருக்கு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ₹30,000 கோடி ரூபாய் தொடர்பாக நிதியமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோவின் உண்மை தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக நிதியமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பாஜக குழுவினர் கோரிக்கை. திருச்சியில் இன்று மாலை மாநாடு நடத்துகிறது ஓபிஎஸ் தரப்பு. அதிமுக தலைமை அலுவலகம் போன்று மேடை அமைப்பு. பன்னிரண்டு மணி நேர வேலை சட்ட மசோதாவுக்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு. வரும் மே 12ஆம் தேதி வேலை நிறுத்தம், மறியல் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. நியூசிலாந்தின் கெர்மாடெக் தீவுகள் பகுதியில் 7.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நில அதிர்வை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வடக்குப்பேட்டை தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழாவில் இசைக்கேற்ப கம்ப நடனம் ஆடிய இளைஞர்கள். மே 3ஆம் நாள் குண்டம் விழாவும், 4ஆம் நாள் மாவிளக்கு நிகழ்வும் நடத்தவுள்ள பக்தர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த மழை. 1.5 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை. ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தாவை 49 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்ததால் ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல் தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்தது பெங்களூரு அணி. 7 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தியது.
50வது பிறந்த நாளை கொண்டாடும் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின். இந்நாள் முன்னாள் வீரர்கள், திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் ஆகியோர் வாழ்த்து மலை. சென்னையில் அண்ணாநகர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். அவருடன் பேசலாம். ஆனந்தன், எவ்வளவு நேரமா வருமான வரித்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் வீட்டில் வருமான வரி சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க? ஆனந்தி, சட்டமன்ற உறுப்பினர் மோகன் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது முக்கிய நோக்கம், அவருடைய மகன் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது வீட்டில் வந்து சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8-9 வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் தென்னிந்தியா முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு மாநில காவல்துறையில் வந்து பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மத்திய ரிசர்வ் படை தற்போது இந்த சோதனைக்கு பாதுகாப்பாக உள்ளே அனுமதிக்க உள்ளே அழைத்து வந்திருப்பதாகவும் நமக்கு வந்து தெரிய வருகிறது. காட்சி மூலமாக நீங்கள் வந்து அறிவீர்கள். அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் இல்லத்தில் வருமானத்துறை சோதனை ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய நிர்வாகிகள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அண்ணாநகர் மோகன் இல்லத்தில் வந்து 2வது முறையாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 வருடத்திற்கு முன்பாக சோதனை ஈடுபட்டார்கள், தற்போது மீண்டும் சோதனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிட்டு இவர் மீது வேண்டுமென்றே வந்து ஒரு இவருடைய செயல்பாட்டை குறைப்பதற்காகவே இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், அந்த கட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 100க்கும் மேற்பட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை, அதே போல நுங்கம்பாக்கம், சேத்பட், மணலி, கொடுங்கையூர், அண்ணா நகர், அடையாறு, நீலாங்கரை உள்ளிட்ட சென்னையில் மட்டும் இத்தனை இடங்களில் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல திருச்சி, கோயம்புத்தூர் பகுதியிலையும் அதற்கு கிளை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹைதராபாத், மைசூர், கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களையும் வருமான வரித்துறை வந்து சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல்கட்டமாக 2012 இந்த நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டு, அதே போல 2018 அதாவது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதிக வருமானம் ஈட்டியிருப்பது குற்றச்சாட்டின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருவதாக தகவல் வந்திருக்கிறது. இப்பாக இந்த சோதனை முடிவில்தான் என்ன மாதிரி ஆவணங்கள் கைப்பற்றிருக்கிறார்கள், மொத்தம் எவ்வளவு வந்து வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருப்பார்கள் என்று தெரிய வரும். தற்போது சரியாக 7 மணியிலிருந்து அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் இல்லத்தில் வந்து அதிகாரிகள் வந்து சோதனை ஈடுபட்டு வந்து தெரிய வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியுடைய நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனந்தி, ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் முக்கிய நிர்வாகி என்ற அடிப்படையில் மோகன் மற்றும் அவரது கார்த்திக் மகன் கார்த்திக் ஆகியோரது வீடுகளில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா ஆனந்தன்? சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்கிறார்கள், இதுவரையும் வெளியே வரவில்லை. வந்த பிறகுதான் தெரிய வரும் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார் என்று. அவரிடம் பேட்டி எடுக்கிறதுக்கான முயற்சியில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தற்போது காலை முதல் 7 மணியிலிருந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரை வெளியே விடவில்லை, கேட்டு மூடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையானது தொடர்ந்து சோதனையானது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது வந்து கட்சியுடைய நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய விளக்கத்தை பெறுவதற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டை விட்டு இன்னும் வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை ஈடுபட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தின் சார்பாக விளக்கங்களை கேட்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனத்தின் சார்பாக விளக்கம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சோதனை முடிவில் இந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தற்போது வரை எவ்வளவு வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் ஈட்டியிருப்பது தெரிய வரும். ஆனந்தி, தற்போது சோதனை நடைபெற்று வரும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவரது வீட்டிற்கு முன்பாக ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள், போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்கிறதா? களத்திலிருந்து விவரங்களை பதிவு செஞ்சீங்க, அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்களா?
காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் சாலை மறிகள் செய்ய இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் முற்பட்டார்கள். சாதையுடைய பாதி அளவு இப்பொழுதே அவங்க வந்து அபகரித்து தற்போது போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அண்ணா நகர் காவல்துறையினர் தொடர்ந்து வந்து சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் வீட்டின் அருகிலேயே போராட்டத்திலிருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்போது வரை காவல்துறையினர் 4 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் காவல்துறையிலிருந்து தற்போது வந்து அதிகரிக்கப்படுத்தப்பட்டு போராட்டத்திற்கு வீட்டின் அருகிலேயே போராட்டத்தில் ஈடுபடுங்கள், உள்ளே ஒரு சாலையில் மறித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இங்கே மையமாக வீட்டின் அருகிலே முகப்பிலே மையமாக உட்கார்ந்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இவருடைய பணிகளை வந்து தடுக்கக்கூடிய வகையில் செயலை தடுக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து இது போன்ற சம்பவத்தில் மத்திய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற நிகழ்வை தடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியில் வந்து அவருடைய நாம் பேசும் பொழுது திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த மாதிரி செயலில் மத்திய அரசு ஈடுபடுவதாக இவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எனவே வருமானவரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது திமுகவுடைய தொண்டர்கள் வந்து ஈடுபட்டுக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தி களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன். இதேபோல திருச்சியிலும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், சென்னையிலேயே பல்வேறு இடங்கள்ல ஜி ஸ்கொயருக்கு சொந்தமான பல்வேறு இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. திருச்சியிலையும் பல்வேறு இடங்கள்ல சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. அங்கு என்ன நிலவரம்? திருச்சி கண்ட்ரோன்மெண்ட் பகுதியில வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு கேப் காம்ப்ளெக்ஸ் பகுதியில அலுவலகம் இருக்கு. அதுல வந்து சட்ட நேரத்துக்கு முன்னதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் வந்து அலுவலகத்துக்குள்ளே வந்து அவர்கள் துவக்கியிருக்காங்க. பொறுத்தளவு திருவானைக்காவல் தென்பட்டு மண்டையூர் பகுதிகளில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் கடந்த அந்த 1 வருட காலத்துல சமீப காலமாக ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து வீட்டு மனைகளை நிலங்களை வந்து ஏக்க கணக்கில் வாங்கி வீட்டு மனை பிரிவுகளை அவங்க வந்து நிலங்களாக விற்பனை செய்து வராங்க. அது தொடர்பாக அதற்குரிய அலுவலகம் என்பது கன்டோன்மெண்ட்ல இந்த டேப் காம்ப்ளெக்ஸ் பகுதியில் இருக்கு. இன்று காலை 7 மணிக்கே அவர்கள் வந்து வருமான அலுவலகத்துக்கு வாய்க்கு வந்திருந்தாங்க. அலுவலகம் திறக்கப்படாத இடம் சற்று முன் வந்து ஊழியர்கள் வந்து அலுவலகத்துக்கு சேர்ந்தாங்க. சோதனை என்பது துவக்கப்பட்டிருக்கு. திருச்சியில முக்கியமான நகரம் இந்த பகுதியில நகரத்துல திருவானைக்காவல் செம்பட்டு மண்டையூர் பகுதியில் உள்ள நிலங்கள் வந்து மற்ற மனைகள் அனைத்துமே வந்து விலை என்பது குறைவா இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் என்பது வந்து அவர்கள் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. சமீப காலத்துல முக்கியமாக இதனை வந்து ஒரு கட்சிக்காரர்களிடம் வந்து இந்த வீட்டு மனைகளை குழுவாக மொத்தமாக கொடுத்து விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததாக வருமான உறுப்பு அதிகாரிகள் நம்முடைய தெரிவித்திருக்காங்க. இதில் எதுவும் அதிக அளவில் வந்து சமீப காலத்தில் இந்த பண புழக்கம் என்பது அதிகரித்துள்ளதுக்கு அது குறித்தும் வந்து இந்த சோதனையில் வந்து அவருடைய விசாரணை என்பது நடைபெறுகிறது. அந்த அலுவலகத்துல சோதனை நடைபெறுவதற்கு முன்னதாக ஊழியர் ஒருவர் வந்திருந்தார். டேப் காம்ப்ளெக்ஸ் பகுதியில் உள்ள ஜிஹெச் பயர் நிறுவனத்தோட அந்த பணிபுரியக்கூடிய அவரிடம் வந்து விசாரணை நடத்தினாங்க. தற்போது உள்ளே உள்ள ஆவணங்களை வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து பார்த்து அதற்கான சோதனை வந்து துவக்கியிருக்காங்க. மொத்தமாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஜி ஸ்கொயர் நிறுவனங்களிலும் 3 இடங்களில் ஜி ஸ்கொயருக்கு சொந்தமான 3 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். நெல்லையில் விசாரணை கைதிகளின் பற்களை காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் உடைத்ததாக எழுந்த புகார் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். நாகராஜன், இன்று சிபிசிஐடி அதிகாரிகள் யாரிடமெல்லாம் விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க, விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிசிடி போலீசார் கையில் எடுத்தவுடன் அதற்கான ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு முதற்கட்டமாக கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில், அதாவது வழக்கின் புகார்தாரரான சுபாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு என்பது ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அதே தன்மையோடு, அதாவது அதே வழக்கு பிரிவு பிரிவுகளோடு தான் சிபிசிடி போலீசாரிலும் குற்ற வழக்கு எண் மட்டும் மாற்றப்பட்டிருந்தது. அதாவது 3/2023 என்ற அடிப்படையில் இந்த வருடத்தில் மூன்றாவது வழக்காக சிபிசிடி போலீசார் இந்த வழக்கை எடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதே பிரிவுகள் கீழ் 323, 324, 326 மற்றும் 506/1 என்று 4 பிரிவுகள் கீழ், அது முக்கியமானது 326, அதாவது பல் சேதப்படுத்தவில்லை, பல் சேதப்படுத்தி பிடுங்கப்பட்டிருக்கிறது, மூலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த 326 என்ற பிரிவின் கீழ் வழக்கு சேர்த்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் முதற்கட்டமாக அந்த தடையவியல் நிபுணர்களுடன் சென்று கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் கடந்த 2 நாட்கள் முன்பு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் மற்றும்
மற்றும் அங்கு நடந்த சம்பவங்களை விளக்கும் மேப்பிங் வரைபடங்கள் அனைத்துமே அங்கு தயார் செய்துவிட்டு இரவு 11 மணி வரைக்கும் அந்த விசாரணை தொடங்கி முடித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று சாட்சிக்கு விசாரணை தொடங்கும் என்று நினைக்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் அதற்கான சம்மன் எதுவும் அனுப்பப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று சம்பந்தப்பட்ட அந்த வழக்கின் புகார்தாரான சுபாஷ் அவர்களை இன்று மதியம் 1 மணிக்கு ஆஜராக அழைத்துள்ளார்கள் சிபிசிடி காவல் நிலையத்தில். அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரியான சிபிசிடி விசாரணை அதிகாரியான அதிகாரியிடம் இன்று மதியம் 1 மணிக்கு சுபாஷ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளார். அவர் கொடுக்கும் விளக்கங்களின் அடிப்படையில் மேற்கொண்டு நபர்கள் இதில் ஆஜராவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அது சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது குறித்து அடுத்த கட்ட தகவல்கள் வரும். ஆனாலும் முறையாக அவர்கள் சம்மன் என்பது சிபிசிடி போலீசார் தரப்பிலிருந்து இன்னும் அனுப்பப்படவில்லை. அது இனிமேல் தான் விரைவில் அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் இன்று அவருடைய விசாரணை, அதாவது இந்த வழக்கில் முதல் வழக்காக காவல்துறை பதிவு செய்யப்பட்டது, வழக்கின் 69 கீழ் கள்ளிடக்குறிச்சி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது சிபிசிடி போலீசார் அந்த வழக்கு என்னை கையில் எடுத்து தற்பொழுது அதன் பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட அடிப்படையில் சம்பந்தப்பட்ட புகார்தாரான சுபாஷை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இந்த விசாரணை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சாட்சியங்கள் விசாரணையும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆவணங்களின் விசாரணை தான் மிக முக்கியமானதாக ஒரு விஷயமாக இன்று சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் நெகிழி பொருள் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீயை அணைக்க முடியாமல் தொடர்ந்து 9 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தொடர்ந்து 9 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்களும் போராடிட்டு இருக்காங்க, என்ன சவாலை எதிர்கொள்றாங்க அவங்க? ஆனந்தி, அதாவது செங்குன்று மாவட்ட லட்சுமபுரம் பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து தெரிந்தவுடன் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் செங்குன்றம், அம்பத்தூர், திருவல்லிக்கேணி, கொளத்தூர், வண்ணாரப்பேட்டை, மணலி, வியாசார்பாடி, மாதவரம், அசோக் நகர், ஆவடி, எண்ணூர், பண்டையார்பேட்டை உள்ளிட்ட 20 தீயணைப்பு வாகனங்கள் வந்தும் கூட இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இது மட்டுமின்றி நள்ளிரவில் மழையும் கூட பெய்தது. மழை பெய்தும் கூட இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக கூடுதலாக சென்னை குடிநீர் வாரிய லாரிகளும் 10 லாரிகளும் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த தீயை கட்டுப்படும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட இந்த தீயை அணைப்பதில் பெரும் சவாலாக இருந்து வருகிறது தீயணைப்பு துறையினருக்கு. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் அது மலமளவன் எரிந்து தீ கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. அந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு துறையினருக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. இருந்த போதிலும் கூட ரசாயன நுரை உள்ளிட்டவைகளை அடித்தும் கூட இந்த இதுவரை அதை கட்டுப்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆகியும் இன்னும் அந்த தீ கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. இந்த தீ பரவிய உடனே அருகில் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு இருந்தவர்களுக்கு மூச்சுத்திறல் ஏற்பட்டது. அதே போல அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டார்கள். அப்போது தொடர்ந்து அந்த தீயானது எரிந்து வருகிறது. இது மட்டுமின்றி இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக JCP இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த 2 ஏக்கர் பரப்பளவிலான அந்த பிளாஸ்டிக் கிடங்கை உடைத்து உள்ளே சென்று தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்த், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. தமிழக நிதியமைச்சர் பேசியதாக வெளியாகியிருக்கும் ஆடியோ குறித்து விசாரிக்க வேண்டும் என அதிமுக மற்றும் பாஜக வலியுறுத்தியுள்ளது. தமிழக நிதியமைச்சர் பேசியதாக வெளியாகியுள்ள ஆடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் சேற்றை வாரி இறைப்பவர்களுக்கு பதில் சொல்ல நேரமில்லை என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இட்டுக்கட்டிய போலி ஆடியோ மற்றும் வீடியோவை உருவாக்குவது ஒன்றும் பெரிய விஷயமல்ல என அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் PTR ஆடியோ விவகாரத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவருடைய குரல் தான் 30,000 கோடி பணத்தை என்ன பண்றது, எங்க வைக்கிறது அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதை நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக மத்திய அரசு இதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவோம். மேதக ஆளுநர்கிட்ட இதை கொண்டே சமர்ப்பிப்போம். ஏனென்றால் அவருடைய நிதியமைச்சரே பேசியிருக்கார், சாதாரண ஆள் பேசியிருந்தா இல்லை. அது போலியானதா சரியா, அதை ஆய்வு செஞ்சு உண்மை என்ன நடவடிக்கை எடுங்க. 30,000 கோடி 2 வருஷத்தில் சுருட்டிருக்கான்னு சொல்லி ஒரு நிதியமைச்சரே சொல்றாரு, அது போலியா சரியா என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. அது உண்மைத்தன்மை ஆராய வேண்டும். ஏன் எங்க மீதெல்லாம் பல வழக்குகள் போடுறீங்களே,
நீங்கள் நியாயமான தானே, உண்மையானவர் தானே. அப்படி இருக்கும்போது இப்படி வலைதளங்களில் வந்த செய்தி, எதிர்க்கட்சி தலைவர் ஊடகத்து வாயிலாக பேசுறாரு, இதுக்கு ஒரு உத்தரவு போடுங்கள, சரியா தப்பான்னு. நிதியமைச்சரின் ஆடியோ விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, யாருடைய குரலில் வேண்டுமானாலும் இப்படி பேசி ஆடியோ வெளியிட முடியும் என்று கூறும் பழனிவேல் தியாகராஜன், தமது குரலில் அதுபோன்ற பதிவை வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். குரல் மாதிரிகளையும் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறும் விசாரணை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கலாம் என்றும், அவற்றின் உண்மை தன்மையை நீதிமன்றம் விசாரித்து கூறட்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். முதலமைச்சர் மகன் மருமகன் குறித்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து தனிநபர் ஆணையம் வைத்து விசாரிக்க வேண்டும் என ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக தமிழக பாஜக துணைத்தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு அளித்த தனித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார். எங்களுடைய கோரிக்கை, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியது எந்த மாற்று கருத்தும் இல்லாத உண்மை, அவர் பேசியது அவருடைய பேச்சுதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு மோசடியை கவர்னர் அவர்கள் ஒரு தனிநபர் அத்தாரிட்டியோட ஒரு விசாரணை கமிஷன் நியமிச்சாதான் உண்மை தெரியும், இது வழக்கமான போலீஸ் விசாரிக்க மாட்டாங்க, இது சம்பந்தம் இல்லைம்பாங்க, அவர் தான் மறுப்பு சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மறுப்பு சொல்லிட்டாலும் அவர் பேச உண்மை பொய்யாகாது. 30,000 கோடி எங்க? இதுதான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய கேள்வி. அவர் பேசியது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் இன்னைக்கு மாற்றி சொன்னால் அது தவறு, மோசடி என்பதை தெரிவித்து கவர்னர்கிட்ட மனு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் 2019 முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு வரை தமிழக நெடுஞ்சாலைத்துறையின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பது தொடர்பாக சிஏஜி எனப்படும் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் அளித்த அறிக்கை சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் கணினிகளை பயன்படுத்தி ஒப்பந்ததாரர்கள் டெண்டரை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2019 ஆகஸ்ட் முதல் 2021 ஆகஸ்ட் வரை துறை அதிகாரிகளின் 57 கணினிகளை பயன்படுத்தி 289 ஒப்பந்தங்களை 87 ஒப்பந்ததாரர்கள் தாக்கல் செய்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒப்பந்த புள்ளி நெறிமுறைகள் மீறப்பட்டிருப்பதும், போட்டியை உருவாக்கி ஏலத்தொகையை அதிகரிக்க எந்த முயற்சியும் நடைபெறவில்லை என்பதும் தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முறைகேடுகள் நடைபெற்றதாக சொல்லப்படும் காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வசம் நெடுஞ்சாலைத்துறை இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி NLC சுரங்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன மோகன்? ஆனந்தி, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள NLC நிறுவனத்தின் 2 அலகு விரிவாக்க பணிக்காக கடலூர் மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 25,000 ஏக்கர் நிலம் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடரும் போராட்டங்கள் வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில காவல்துறை பாதுகாப்போட அவ்வப்போது இடம் எடுக்கும் நிலத்தை கையகப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டு இந்த காட்சியானது சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமம். இந்த கிராமத்தில் குடியிருப்பு பகுதி அருகிலேயே அந்த NLC நிறுவனமானது அதுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போட நிலத்தை கையகப்படுத்துற பணியை துவங்கியிருக்காங்க. குறிப்பா அதிகப்படியான ஆழத்துல வாய்க்கால் வெட்டும் பணி இன்னைக்கு துவங்கியிருக்கு. இந்த வாய்க்கால் வெட்டும் பணியால தங்கள் பகுதியில மழை காலங்களில் வெள்ள அபாயம் ஏற்படும், குடியிருப்புகளும் நிலங்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வந்து அந்த பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மோகன். திருமண மண்டபங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்களை பயன்படுத்த சிறப்பு அனுமதி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அனுமதி பெற்ற மதுக்கடைகள், சொகுசு ஓட்டல்கள் மூலம் மட்டுமே மதுபானங்கள் வழங்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் புதிதாக திருமண மண்டபங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் ஒருநாள் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மதுபானங்களை பயன்படுத்த தமிழக அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் 1981 மதுபான உரிமை மற்றும் அனுமதி சட்டத்தில் புதிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியை பெற்று மதுவிலக்குத்துறை துணை ஆணையர்கள் FL 12 என்ற சிறப்பு அனுமதியை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை பெற மாநகராட்சி, நகராட்சி மற்றும் ஊரகப் பகுதிகளுக்கு என தனித்தனி கட்டண முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன.
மாநகராட்சி பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களுக்கு வைப்பு தொகையாக 100,000 ரூபாயும், ஒருநாள் பயன்பாட்டுக்கு 11,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நகராட்சிகளில் வைப்பு தொகையாக 75,000 ரூபாயும், ஒருநாள் பயன்பாட்டுக்கு 7,500 ரூபாயும், ஊரக பகுதிகளில் முறையே 50,000 மற்றும் 5,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல வீடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் மதுபானங்களை பயன்படுத்த சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு முன்பாக இணைய வழியில் விண்ணப்பித்து சிறப்பு அனுமதியை பெறலாம் என்றும் அந்த அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 மணி நேர வேலைக்கான திருத்த மசோதாவை மாநில அரசு அவசரமாக கொண்டுவர காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2030 ஆண்டுக்குள் தமிழகம் 100,000 கோடி ரூபாய் பொருளாதாரம் என்ற இலக்கு மாநில அரசுக்கு உள்ளது. இதற்காக பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகின்றன. இதில் பெரும்பாலான நிறுவனங்கள் தொழிலாளர்களின் 12 மணி நேர வேலையை உறுதி செய்தால்தான் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வோம் என்று கூறுவதால்தான் தமிழக அரசு அவசரமாக தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே 2021 பிறகு தமிழ்நாட்டில் 270,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3.9 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் 221 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அந்நிய நேரடி முதலீடுகளின் மூலம் 2022-23 ஆண்டில் 265 திட்டங்கள் மூலமாக 100,000 கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது. காலணி மற்றும் தோல் பொருள் மாநாட்டின் மூலம் 4,000 கோடி ரூபாய் முதலீடு, 62,000 நபர்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு உறுதியாகியுள்ளது. பிப்ரவரி 2023 நடத்தப்பட்ட மோட்டார் வாகனம் மற்றும் மின்னணுவியல் மாநாட்டின் மூலம் கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் ஏறக்குறைய 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட உள்ளது. கடந்த ஜூலை 2022 நடத்தப்பட்ட முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற மாநாட்டின் போது 10,00,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் ஏறக்குறைய 75,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் 2022-23 நிதியாண்டில் முதலீட்டு மாநாட்டுகளின் மூலமாக 167,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் கிட்டத்தட்ட 100,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் 86 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கும் பல்வேறு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் 12 மணி நேர வேலை என்ற சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தால்தான் முதலீடு செய்ய தொடங்குவோம் என தமிழக அரசிடம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. அடுத்த மாதம் முதலமைச்சர் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். தொழில்துறை உள்ளிட்ட அமைச்சர்களும் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல உள்ளனர். இதில் 12 மணி நேர வேலை என்ற புதிய சட்டத்தை நிறுவனங்களிடம் தெரிவித்து அதிக முதலீட்டை கவர அரசு திட்டமிட்டிருப்பதாக தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். திருச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் இன்று மாநாடு நடத்துகின்றனர். மாநாட்டுக்கான மேடை அதிமுக தலைமை அலுவலகம் போன்று அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை ஜி கார்னர் மைதானத்தில் மாநாட்டுக்கான மேடை, நாற்காலிகள், தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. மாநாட்டில் அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த தடை விதிக்க கோரி இபிஎஸ் தரப்பினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தனர். இதனிடையே மாநாட்டுக்கான மேடை அதிமுகவின் தலைமை அலுவலகம் போன்று அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம், மாநாட்டுக்கு சசிகலா, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொள்கின்றனரா என்பதற்கு பதிலளித்தார். அதாவது இந்த நேரத்தில் அண்ணன் அழைப்பு விடுக்கிறோம்னு அன்னைக்கு சொன்னாரு. அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதனால நாளைக்கு நடக்க போது இன்னும் அதை பற்றி எதுவும் அறுதிட்டு கூற முடியாது. நாளை வரலாம் இருக்கலாம். நாளை வரை பொறுத்து இன்றாகும் நாளைக்குள் நன்றாகும். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காந்திநகர் மற்றும் கோலார் தங்கவயல் தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் திரும்ப பெறப்படும் என ஓபிஎஸ் தரப்பு அறிவித்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் புலிகேசி நகர் தொகுதிக்கு அஇஅதிமுக வேட்பாளரை அறிவித்தபோது ஓபிஎஸ் தரப்பு 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது.
புலிகேசி நகர், காந்தி நகர் மற்றும் கோலார் தங்கவயல் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். புலிகேசி நகர் தொகுதியில் போட்டியிட ஓ பி எஸ் தரப்பு வேட்பாளர் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் காந்தி நகர் மற்றும் கோலார் தங்கவயல் வேட்பாளர்களின் மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றது. குறிப்பாக காந்தி நகர் தொகுதியில் ஓ பி எஸ் தரப்பு வேட்பாளர் குமாரின் மனு அஇஅதிமுக வேட்பாளராக ஏற்கப்பட்டது. இதையடுத்து கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் அஇஅதிமுக தலைமை கடிதம் ஒன்றை சமர்ப்பித்தது. அதில் புலிகேசி நகர் தொகுதியில் மட்டுமே போட்டியிட அஇஅதிமுக மனு தாக்கல் செய்ததாகவும் வேறு எந்த தொகுதியிலும் வேட்பு மனு தாக்கல் செய்யவில்லை எனவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் காந்திநகர் தேர்தல் நடத்தும் அலுவலர் வேட்பாளர் குமாரிடம் விளக்கம் கேட்ட நிலையில் காந்திநகர் மற்றும் கோலார் தங்கவயல் வேட்பாளர்களின் மனுக்களை திரும்பப் பெற உள்ளதாக ஓ பி எஸ் தரப்பு அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போல தற்போது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலிலும் வேட்பாளர்களை திரும்பப் பெறுவதாக ஓ பி எஸ் தரப்பு அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். கேரளா வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிலேயே முதல் முறையாக நீர் மெட்ரோ சேவையை கொச்சியில் அறிமுகப்படுத்துகிறார். கொச்சி நீர் மெட்ரோ என்ற புதிய போக்குவரத்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பேட்டரியில் இயங்கும் ஹைபிரிட் படகுகள் மூலம் கொச்சியை சுற்றியுள்ள 10 தீவுகளை கொச்சி நகருடன் இணைக்கும் விதமாக இந்த சேவை தொடங்கப்படுகிறது. முதல்கட்டமாக இந்த சேவையில் 8 மின்சார ஹைபிரிட் படகுகள் ஈடுபடுத்தப்படுகின்றன. உயர்நீதிமன்றம் விபின் மற்றும் விட்டில்லா காக்கநாடு இடையே நீர் மெட்ரோ சேவைகள் தொடங்கப்படுகின்றன. உயர்நீதிமன்றம் விபின் நீர்வழி தடத்திற்கு 20 ரூபாயும் விட்டில்லா காக்கநாடு நீர்வழி தடத்திற்கு 30 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொச்சி நீர் மெட்ரோ சேவைகளை வாராந்திர, மாதாந்திர, காலாண்டு வாரியாக என சலுகை அட்டைகள் மூலம் பெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 10 வகுப்பு பொதுத் தேர்வில் தவறான கேள்விகளுக்கு முழு மதிப்பெண் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. 10 வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில வினாத்தாளில் கேட்கப்பட்ட தவறான கேள்விக்கு முழு மதிப்பெண் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி 4, 5, 6 ஆகிய கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டதால் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. வினாயன் 28 முழு மதிப்பெண் வழங்கப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது செய்தி சுருக்கம் பகுதி. டாடா ஐபிஎல் தொடரில் சென்னை அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் போட்டியில் சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் குவித்தது. ரஹானே, துபே அதிரடியாக அரைசதம் விளாசினர். இந்த இன்னிங்ஸில் சென்னை அணி மொத்தம் 18 சிக்சர்களை விளாசியது. இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சிகரமாக அமைந்தது. ஜேசன் ராய், ரிங்கு சிங்கை தவிர மற்ற வீரர்கள் சோபிக்கவில்லை. இறுதியாக 186 ரன்கள் மட்டுமே எடுத்து கொல்கத்தா அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. 29 பந்துகளில் 71 ரன்கள் அடித்த ரஹானே ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி அசத்தல் வெற்றி பெற்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்களை எடுத்தது. ஃபேப் டியூப்ளசி 39 பந்தில் 62 ரன்களும், மேக்ஸ்வெல் 44 பந்தில் 77 ரன்களும் எடுத்து அதிரடி காட்டினர். 190 ரன் என்ற இலக்குடன் ராஜஸ்தான் பேட் செய்தது. பட்லர் ரன் எடுக்காமல் ஆட்டமிழந்த நிலையில் படிக்கல் 52 ரன்கள் குவித்து வலுவான தொடக்கம் தந்தார். எனினும் பின்வரிசையில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் வீழ்ந்தன. கடைசி ஓவரில் வெற்றிக்கு 20 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஹர்ஷல் பட்டேல் 12 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார். இதனால் பெங்களூரு அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இது பெங்களூரு அணிக்கு 4வது வெற்றியாகும். தொடர் விடுமுறையொட்டி தமிழக கேரள எல்லையில் உள்ள தேக்கடி மலர் கண்காட்சியில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். அடுத்த மாதம் 14 தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 100,000 அதிகமான செடிகளில் மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்தது. பூக்களை கண்டு வியந்த சுற்றுலாப் பயணிகள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மேற்கு வங்க மாநிலம் வன்முறை வெடித்த உத்தர் தினஜ்பூரின் கலியாகஞ்ச் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அங்கு வன்முறை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சிறுமியின் கொலை தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும்
விசாரணை தொடர்ந்து வருவதாகவும் மேற்குவங்க அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மணல் கடத்தலை தடுக்காமல் கடத்தல்காரர்களிடம் வட்டாட்சியர் லஞ்சம் கேட்பது போன்ற ஆடியோ வெளியானது. பாலாற்று படுக்கையில் தொடர்ந்து மணல் கடத்தப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த மணல் கடத்தலை தடுக்க அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மணல் கடத்தலை தடுக்காமல் கடத்தல்காரரிடம் வட்டாட்சியர் சம்பத் லஞ்சம் கேட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பான ஆடியோ வெளியாகி தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை வட்டாட்சியர் சம்பத் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்தியா குறித்து உலகின் பார்வை தற்போது திரும்பியுள்ளதாகவும் 2050 உலகத்தின் முதன்மை நாடாக இந்தியா இருக்கும் என்றும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தொழில்துறை உற்பத்திகள் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக கூறிய அவர், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் மிக வேகமாக வளர்ச்சி கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இவ்வாறு இந்தியா பெரிய முன்னேற்றத்தை நோக்கி முன்னேறும்போது அந்நாட்டுடன் இலங்கையை எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ரணில் வலியுறுத்தினார். இந்தியாவைப் போல இலங்கையும் அடுத்த 25 வளர்ச்சி இலக்கை ஏற்படுத்தி அதை நோக்கி முன்னேற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழிலாளர் தினம் மே 1 கொண்டாடப்பட உள்ள நிலையில் 5 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறைக்காக கோடிக்கணக்கானோர் நகரங்களிலிருந்து சொந்த ஊர் செல்வார்கள் என்பதாலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என்பதாலும் சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகளை சீன அரசு செய்துள்ளது. கொரோனா பாதிப்புகள் பெருமளவில் நீங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டு சீனாவில் மே தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெறும் என்றும் அதையொட்டி பெரிய அளவில் வணிகங்கள் நடக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் மேற்கொள்ளப்பட உள்ள பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்களை எதிர்த்து போராட்டம் வெடித்துள்ளது. அதிபர் கஸ்டாவோ பெட்ரோவிற்கு எதிராக மக்கள் தேசிய கொடிகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பல்வேறு நகரங்களில் பேரணியாக சென்றனர். தென் அமெரிக்க நாடான கொலம்பியா வறுமையில் சிக்கி தவிக்கும் நிலையில் மருத்துவம், தொழிலாளர், ஓய்வூதியம் உள்ளிட்ட துறைகளில் தனியார் மயமாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டுவர அதிபர் திட்டமிட்டுள்ளார். ஆனால் இதற்கு எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தனியார் மயமாக்கத்தால் வேலையில்லா திண்டாட்டம் பெருகுவதுடன் அரசின் கடன் சுமைதான் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் சரத்பாபு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தமிழ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் சரத்பாபு. சுமார் 40 காலமாக 200 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் சரத்பாபு ஹைதராபாத்தில் உள்ள பிரபல AIG மருத்துவமனையில் ICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்பட்டதையடுத்து தற்போது அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன. டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் 2வது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். விவரம் என்ன ராஜு? ஆனந்தி, இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை முடிவுகள் இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் ஒரு மெத்தல ஒரு போக்குதான் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் காட்டுகிறது என்பதை வலியுறுத்தும் வகையில் மல்யுத்த வீரர்கள் மீண்டும் டெல்லியில் இந்த போராட்டத்தை வந்து தற்போது தொடங்கியிருக்கின்றார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்கள் கூட நாம் பார்ப்போம். பஜ்ரங் புனியா கூட அவரிடம் கேட்போம். இது தொடர்பாக சார், சார் சார் ஏக் மினிட், மேரி சமஜ் மே நாய गवर्नमेंट से क्या चीज मांग रहे भाई? अपने न्याय के लिए बैठे हैं और न्याय दिला दो, हम उठ के चले जाएंगे।
कब तक आप प्रोटेस्ट आप चल रहे हैं? न्याय नहीं मिल जाता तब तक प्रोटेस्ट चलता रहेगा। पुलिस कम्प्लेंट कुछ कर दी है क्या? क्या रिप्लाई आप कर? 60 घंटे से ज्यादा समय हो गया है, कम्प्लेंट दी हुई है, अभी तक एफ आई आर दर्ज नहीं हुई है। அதாவது அனதி, ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணை வந்து முறையாக நடைபெறவில்லை எனவும் வந்து அவர்கள் குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் மகளிர் தேசிய ஆணையம் டெல்லி காவல் காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதுவரை அதாவது அந்த ஒரு நோட்டீஸில் வந்து இதுவரை இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் இவ்வளவு காலதாமதம், இதற்கான உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மகளிர் ஆணையம் டெல்லி காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போல டெல்லி காவல்துறை வந்து மத்திய அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு ஒரு ஒரு விளக்க ஒரு நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதில் வந்து அந்த ஏற்கனவே அந்த அமைக்கப்பட்ட அந்த மேரிகோம் முன்னாள் மல்யுத்த வீரர்கள் அவர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் கொண்ட அந்த கமிட்டி இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது, இது தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை வந்து டெல்லி காவல்துறை வந்து தற்போது கோரியிருக்கின்றார்கள். இது போன்ற நிலையில் தொடர்ந்து இவர்களுடைய அந்த போராட்டம் தொடரும் என மல்யுத்த வீரர்கள் தற்போது இங்கு கூடியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆதரவாக பல தரப்பு கட்சிகளாகட்டும் அதே போல பல தனியார் நிறுவனங்களும் தற்போது கைகோர்த்திருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் தற்போது இவர்கள் தடப்பெறுவது சொல்லப்படுகிறது. ஆனந்தி, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜு. ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நாகையில் போராட்டக்காரர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நாகையில் போராட்டக்காரர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களை பூட்ஸ் காலால் உதைத்த உதவி ஆய்வாளர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவல் உதவி ஆய்வாளர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாகையில் போராட்டக்காரர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பூட்ஸ் காலால் உதைத்திருக்கிறார் உதவி ஆய்வாளர் பழனிவேல். தொடர்ச்சியாக புகார்களும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களை பூட்ஸ் காலால் உதவி ஆய்வாளர் பழனிவேல் உதைத்தார். அது தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்வினைகள் எழுந்து வருகின்றன, விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன விஷ்ணு? அதாவது புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழக எல்லையான வாஞ்சூர் சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த எல்லையானது நாகை எடுத்த நாகூர் வாஞ்சூர் ரவுண்டான வந்து இருசக்கர வாகனத்தில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையிலிருந்து திருமுருகன் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4 சாலைகளில் 2 சாலைகள் ஒருவதி பாதையாக தடுப்புகள் அமைக்க மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு பேருந்து மற்றும் பெரு வாகனங்கள் வளைய முடியாமல் பயணிகள் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருந்ததால் கும்பகோணத்திலிருந்து நாகை வந்த 2 அரசு பேருந்து பயணிகளுடன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போது தொடர்ந்து ஒலி எழுப்பியுள்ளார் ஓட்டுநர். அவளையே சென்றவர்கள் இதனை அறிந்த உள்ளூர் சமூக அரவல் மற்றும் அரசியல் கட்சியினர் தடுப்புகளை அகற்றி அரசு பேருந்து எளிமையாக செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பயணிகள் வெறுநேரம் சிரமத்தை அடுத்து வாக்குவாதத்திற்கு பிறகு தடுப்புகள் அகற்றப்பட்டு பேருந்துகள் செல்ல வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வந்த நாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிவேல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரை கடுமையாக தாக்கி ஒருமையில் பேசினார். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் பழனிவேல் போராட்டம் நடத்திய நபரை தாக்கியதோடு மட்டுமல்லாமல் காவல் வாகனத்தில் ஏற்றி பூட்ஸ் காலால் முகத்தில் உதைத்தார். தொடர்ந்து காவல் வாகனத்தில் ஏற்றிய பிறகும் வாகனத்தில் உள்ளிருந்த சக காவலர்களும் கைது செய்யப்பட்ட நபரை
தொடர்ந்து தாக்கியதாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அரசு பேருந்து எளிமையாக செல்லும் வகையில் காவல் தடுப்புகள் அகற்ற வலியுறுத்தி போராட்ட செலுத்தப்பட்ட நபரை காவல் உதவியாளர் அடைத்த சம்பவத்தை தொடர்ந்து தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் இந்த இது வெளியானதை தொடர்ந்து தற்போது பழனிவேல் வந்து ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி. விஷ்ணுவர்தன்.